பொருட்களோட வால்யூமை நம்மளால ஸ்கேல் டேப்பை வச்சு அளந்துடலாம். ஆனா அதுவே இந்த உருளைக்கிழங்கு கல்லு மாதிரி சீரற்ற பொருட்களோட வால்யூமை எப்படி அளக்குறது, இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இப்ப இந்த கல்லு சீரற்ற வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த கல்லோட வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துல ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணியை நிரப்பியிருக்கேன். இப்ப இந்த டம்ளரை நான் இந்த பவுலுக்குள்ள வைக்க போறேன். இப்ப இந்த கல்ல நான் டம்ளருக்குள்ள போட போறேன். இப்படி போடும் போது இந்த டம்ளர் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். உள்ள இருக்கிற தண்ணி ஏன் வெளியே வந்ததுன்னா அந்த தண்ணியோட இடத்தை இந்த கல்லு போய் அடைச்சிருக்கு. இப்போ இந்த டம்ளர்ல இருந்து வெளியே வந்த தண்ணிய நான் இன்னொரு மெஷினிங் கப்ல ஊத்த போறேன். இப்ப இந்த கப்ல இருக்கிற தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 50 ml வந்திருக்கு. இப்ப இந்த கல்லோட வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ணி பாக்கலாம். இப்ப இந்த கப்புக்குள்ள 1 ml தண்ணி இருந்ததுன்னா அப்ப இந்த கல்லோட வால்யூம் வந்து 1 cm³. ஆனா இதுக்குள்ள வந்து 50 ml இருக்கு. சோ இந்த கல்லோட வால்யூம் வந்து 50 cm³. இதே முறையில உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கல்லோட வால்யூமையோ இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உருளைக்கிழங்கோட வால்யூமையோ நீங்க கண்டுபிடிக்கணும்.